சிவன் கொடுத்த வரம். காற்று ஒரு மூலிகை. காற்று பல வகையான மூலிகை. காற்று பன்முகத்தன்மை கொண்ட மூலிகை. இதை கேட்டதும் ஆச்சரியமாக இருக்கிறதா? மரம், செடி, கொடி, புல், பூண்டு, பூ, காய், கனி, விதை, கொட்டை, மட்டை, பட்டை, நார், பால், தோல், மண், கல், நீர், நெருப்பு, ஒளி, ஓசை, சத்தம், நிசப்தம், வெளிச்சம், சுவை, சிறுநீர், மலம், இவைகளை மூலிகையாக தெரிந்திருந்த உங்களுக்கு காற்று ஒரு மூலிகை என்றதும் ஆச்சரியம் வரதானே செய்யும். காற்று ஒரு மூலிகை. எல்லோரும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். சூடான டீ, காப்பி, பால், வெந்நீர், சூப் இவைகளை ஊதி ஊதி குடிக்கிறீர்கள். அதாவது சூட்டை, உஷ்ணத்தை, வெப்பத்தை காற்று தணிப்பதற்காகத்தான் ஊதி குடிக்கிறீர்கள். சூடான சாப்பாட்டை, சூடான பொருளை தொட்ட கைவிரல் சுட்டு கொண்டால் உடனே அந்த கைவிரலை சுட்டு கொண்ட இடத்தை ஊதுகிறீர்கள். ஏன்? சூடு தணிக்க. அப்ப சூட்டை தணிப்பது காற்று என்னும் மூலிகை. காற்று சூட்டை தணிக்கும், வெப்பத்தை தணிக்கும், ஆற செய்வது காற்று என்ற மூலிகை. உடலில் காயமோ புண்ணோ ஏற்பட்டால் அது காற்றோட்டமாக இருந்தால்தான் ஆறும். அப்ப காற்று காயத்தை ஆற்றும் மூலிகை, சரிதானே? நம்ம உயிர் மூச்சு காற்றாக உள்ளது. மூச்சு போச்சுன்னா பிணம் என்று பேச்சு வரும். சத்தான பொருளை நாம் சாப்பிட்டால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. சுத்தமான காற்றோட்டம் உள்ள இடத்தில் இருந்தாலும் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. உணவு ஒரு மூலிகை போல காற்றும் ஒரு மூலிகை, சரிதானே? காற்று இல்லாமல் ஒரு நொடி நேரம் கூட உயிரோடு இருக்க முடியாது. காற்று ஒரு மாபெரும் மூலிகை, உயிரினங்களை வாழ வைக்கும் உன்னதமான மூலிகை. அதை சித்தர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கண்டுபிடித்து பலவிதமாக பயன்படுத்தினார்கள். காற்று நமக்கு வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் பயன்படுகிறது. நாம் உண்ணும் உணவு செரிமானமாக உடல் முழுவதும் இரத்தம் பரவ சென்று வர சிறுநீர், மலம், விந்து போன்ற நமது உடலில் உள்ள கழிவுகளும் தேவைகளும் வெளிவர உந்து சக்தியாக இருப்பது உடலுக்குள் காற்று செயல்படுகிறது. உந்து சக்தியாக இருந்து நமது உடலுக்குள் காற்று செயல்படுகிறது. சரி, காற்றை எப்படி மூலிகையாக மாற்றுவது? காற்றை மூலிகையாக மாற்றுவது எப்படி கேள்வி கேட்க தோன்றுமல்லவா? பதில், மூச்சு பயிற்சி. சே, மூச்சு பயிற்சியா? அவ்வளவுதான் என்று அலட்சியமாக நினைக்கிறீர்களா? சர்வ சாதாரணமாக மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். இதில் என்ன பெரிய மூச்சு பயிற்சி? அதில் என்ன பெருசா கிடைத்துவிட போகிறது என்று நினைக்கலாம். சாதாரணமாக மூச்சு விடுவதற்கே நீங்கள் நூறாண்டு வாழ்கிறீர்கள். மூச்சு பயிற்சி மூலம் கணக்கறிந்து மூச்சு விட ஆரம்பித்து விட்டால் இன்னும் எவ்வளவோ நன்மைகள் ஆயுள் கூடும். சாதாரண மூச்சு விடுவதற்கும் மூச்சு பயிற்சி மூலம் பயிற்சி எடுத்து விடுவதற்கும் எவ்வளவோ வேறுபாடு உண்டு. மூச்சு பயிற்சி மூலம் காற்று மூலிகையாக மாறுகிறது.
நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சு பயிற்சி மூலம் மட்டும்தான் காற்று மிகச்சிறந்த மூலிகையாக பயன்படுகிறது. மூலிகையாக மாறும் காற்று உடல் உள்ளுறுப்பை பலப்படுத்துகிறது. அதனால் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது, ஆயுள் கூடுகிறது, பல ஆற்றல்கள் உள்ளுக்குள் உருவாகிறது. அது மட்டுமல்ல, மூச்சு பயிற்சியில் பக்குவமடைந்தால் பண்பட்டால் நீரில் மிதக்கலாம், நெருப்பில் நடக்கலாம், காற்றில் பறக்கலாம், யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறையலாம், கூடுவிட்டு கூடு பாயலாம். அதாவது ஒரு உடலில் உள்ள உயிர் மற்றொரு உடலுக்குள் சென்று செலுத்தி அந்த உடலோடு உயிர் வாழலாம். இப்படி எண்ணற்ற செயல்களை மூச்சு பயிற்சி மூலம் காற்றை மூலிகையாக மாற்றும்போது செய்ய முடியும், பலன் கிடைக்கும். சரி, மூச்சு பயிற்சி எப்படி செய்வது? பதில் அடுத்த பதிவில். நல்லது செய்வதே வெற்றி. டைரக்டர் மகாதுரை.